என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து காக்னிசன்ட்டோட சிஇஓ, அவர் தான் ஃப்ராங்க் டி சோசா அப்போ இருந்தார் காக்னிசன்ட்டோட சிஇஓ. அப்போ வந்து இந்தியாவோட பிக்கஸ்ட் ஐடி கம்பெனியாக காக்னிசன்ட் தான், அவங்க அமெரிக்காவில் லிஸ்ட்லாம் இருந்தாங்க. கூகுள் பண்ணி அவரோட ஐடியா எடுத்துட்டேன், இமெயில் ஐடி. யோசிச்சு பாருங்க, சென்னையில் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ண ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து அந்த கம்பெனியோட சிஇஓக்கு வந்து மெயில் போடுறேன், மெயில் எழுதுறேன், பக்கமே இல்லாமல் எழுதுறேன். மாதிரி டியர் ஃப்ராங்க், frankly I want to say one thing, எனக்கு வந்து உங்க கம்பெனி பிடிச்சிருக்குது, நீங்க சம்பளம் எல்லாம் தரீங்க, நல்லா இருக்குது, ஆனா நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் வேலை பாக்குற மாதிரி எனக்கு தோணல, ஏன்னா எனக்கு புரியல. ஆனா எனக்கு வந்து இந்த HR சைடு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் HR, இந்த பேசிக்கா பிசினஸ் சைடு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சோ என்னை அதுக்கு மாத்தி விடுவீங்களா அப்படின்னு கேட்டு சொல்லி சிஇஓக்கு அவர் யூஎஸ்ல இருக்காரு, நியூயார்க்ல உட்காந்துட்டு இருக்காரு. போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் காலையில ரிப்ளை வந்துருச்சு.